இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் மோடி உட்பட எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருமே கொரோனாவால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நோயில் மதம் தேடுபவர்கள் சோற்றில் மலம் தேடுவதற்கு சமமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் மதத்தால் பிளவுகளை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக டப்ளிக் மாநாட்டை திரும்ப 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 சொல்லுவதன் மூலம் மற்ற மாநில முதல்வர்கள் மிக தைரியமாக மிக துணிச்சலாக அதை செயல்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கிருக்கிற அரசு அதை செயல்படுத்த முடியவில்லை. ஏன் இவர்கள் அந்த வேகத்தை கூட்டவில்லை, இன்னும் தீவிரமாக ஏன் செயல்படவில்லை என்பது இன்றைக்கு ஒவ்வொரு அடித்தட்டு மக்களின் மனதில் எழுந்திருக்கிற கேள்வியாகும். உலக சுகாதார அமைப்பு நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது, 2022 வரை இந்த பாதிப்பு இருக்கும். அதேபோல் மே 3க்கு பிறகு லாக்டவுன் நீளுமா நீளாதா என்பதை இன்னும் அவர்களால் உறுதிபட சொல்ல முடியவில்லை. ரூஸ்டர் டிவி நேயர்களுக்கு பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய மாநில அரசுகளின் உத்தரவுப்படி பல நெருக்கடிகளை கடந்து வீடுகளுக்குள் முடங்கி ஒவ்வொருவரும் ஒரு இராணுவ சிப்பாயைப் போல இந்த கொடிய கொரோனாவை எதிர்த்து போரிட்ட அனைவருக்கும் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசத்தின் மேலும் மக்களின் மேலும் கொண்டுள்ள அக்கறையால் வீட்டுக்குள் முடங்கியிருக்கிறோம். நிச்சயமாக கொரோனா என்கிற இந்த கொடிய வைரஸை நாம் வெல்வோம், மீண்டும் ஒரு சகஜமான நிலைமைக்கு நாம் திரும்புவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். கொரோனாவை பொறுத்தவரை உலகம் முழுவதும் வியாபித்து பல உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிற ஒரு நெருக்கடியான சூழல். அமெரிக்கா போன்ற சீனா போன்ற வல்லாதிக்க நாடுகள் கூட இதற்கு என்ன தீர்வு அல்லது என்ன தடுப்பு என்பதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் இருக்கிறார்களே தவிர அதற்கான தீர்வை இன்னும் எட்டி பிடிக்க முடியாத ஒரு சூழல்தான் உலகம் முழுவதும் நிலவிக் கொண்டிருக்கிறது. நாம் வாழும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவின் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் மருத்துவத்துறையில் நாம் வெகுவாக முன்னேறியிருக்கிறோம். பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள், பல பல ஆராய்ச்சியாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஆப்பிரிக்கா போன்ற தேசங்களிலிருந்து இங்கே வந்து உடல்நிலையை பரிசோதித்துவிட்டு அதை சரி செய்து சென்று கொண்டிருக்கிற நிலைமைகளை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து சிகிச்சை பெற்று சென்று கொண்டிருக்கிற மக்களையும் நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு எல்லா வகையிலும் மருத்துவத்துறையில் முன்னேறியிருக்கிற ஒரு மாநிலமாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இவ்வளவு வசதிகளை வைத்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு எண்ணிக்கையில் அதிகமாக மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிற தமிழ்நாடு இந்த கரோனா என்கிற இந்த சூழலில், கொடுமையான சூழலில் தன்னுடைய பங்கை எப்படி ஆற்றியிருக்கிறது என்கிற கேள்விதான் நமக்குள் எழுகிறது. நம்மை விட பின்தங்கி இருக்கிற மாநிலங்களில் கூட கரோனாவின் பரவல் என்பது சொற்பமாகத்தான் இருக்கிறது. அவர்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு இன்றைக்கு தேசத்திலேயே 2வது இடத்தை பிடித்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் மருத்துவத்துறையின் செயல்பாடுகள் என்பது மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் வேகமாக செயலாற்றி இருக்க முடியும், அத்தனை வசதிகளும் இருக்கிறது. ஆனால் ஏன் இவர்கள் அந்த வேகத்தை கூட்டவில்லை, இன்னும் தீவிரமாக ஏன் செயல்படவில்லை என்பது இன்றைக்கு ஒவ்வொரு அடித்தட்டு மக்களின் மனதில் எழுந்திருக்கிற கேள்வியாகும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற அம்மையார் அவர்களின் மரணத்திற்கு பிறகு மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டன. இன்றைக்கு இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் நமக்கான உரிமையாகட்டும், நதிநீர் பங்கீட்டு உரிமையாகட்டும், அல்லது
ஹைட்ரோகார்பன் மீத்தேன் போன்றவைகளில் இருக்கிற உரிமைகளாகட்டும் மாநில அரசு ஊழியர்களின் அப்பாயின்மெண்ட் என்று சொல்லுகிறோமே அந்த விஷயத்தில் ஆகட்டும் இருக்கிற அத்தனை உரிமைகளையும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற எடப்பாடியார் அரசு மத்திய அரசிற்கு பறிகொடுத்து விட்டது. இன்னும் சொல்லப்போனால் அம்மையாரின் மரணத்திற்கு பிறகு கோட்டையிலே ஒரு ரெய்டு நடந்தது. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மத்திய அரசு அமலாக்கத்துறை அதிகாரிகளை கொண்டு அந்த கோட்டையில் அன்றைக்கு அந்த ரெய்டை செய்தார்கள். ஒரு மாநில அரசிடம் புரோட்டோக்கால் விதிப்படியாவது அவர்கள் அனுமதி வாங்கியிருக்க வேண்டும், ஆனால் அப்படி அனுமதியெல்லாம் வாங்கவில்லை. ஆக இன்றைக்கு எல்லா உரிமைகளையும் பறிகொடுத்த ஒரு அரசாக இன்றைக்கு நம்மை ஆளுகிற தமிழக அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்பது உறுதியாக தெரிகிறது. அமைச்சர் இருக்கும்போது அதன் சுகாதாரத்துறை செயலாளர் திருமதி பீலா ராஜேஷ் அவர்கள் ஊடகங்களிலே தோன்றி இந்த அட்டவணைகளையும் சில பட்டியல்களையும் நமக்கு சொல்லுகிறார்கள். அதிலே கூட வெளிப்படைத்தன்மை இல்லை என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டுகிறார்கள், பாதிக்கப்பட்டவர்களே கூட குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனாலும் வலுக்கட்டாயமாக எதையோ திணிக்கும் நோக்கில்தான் அவர்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக அடிக்கடி ஊடகங்களில் தோன்றி பீலா ராஜேஷ் அவர்கள் கூறுகிற ஒவ்வொரு தகவலும் செய்தியும் நம்மை எதை உணர்த்துகிறது என்றால், இங்கே மாநில அமைச்சரவையில் இருக்கிற எந்த அமைச்சருக்கும் இங்கே பவர் என்று சொல்லுகிற அந்த அதிகாரம் இல்லை என்பது உறுதியாகிறது. மத்திய அரசால் மாநில அரசு இயங்கிக் கொண்டிருப்பது இருக்கிறது என்பதுதான் உண்மையாக தெரிகிறது. இன்று கூட 20ஆம் தேதிக்கு பிறகு சில தளர்வுகளை செய்யலாம் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. ஆனாலும் ஒரு 20 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிற தமிழ்நாடு அரசு இந்த நொடி வரை அதற்கான தீர்வு என்ன என்று சொல்லவில்லை. சிறு குறு தொழில்கள் நடக்கலாம் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு அவர்கள் அந்த அறிக்கையை விட்டால்தான் நாளைக்கு அது செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நொடி வரை அவர்கள் அந்த தகவலை மக்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. நாம் கண்கூடாக பார்க்கிற உண்மை என்னவென்றால், நம் அண்டை மாநிலமாக இருக்கிற கேரளா முதன் முதலில் கரோனா பாதிக்கப்பட்டு பதிவான ஒரு மாநிலம் அது. அதற்கு பிறகு வெகு தீவிரமாக வேகமாக அந்த மாநிலத்தில் பரவியது. ஒரு கடும் அச்சம் அங்கே நிலவியது. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கேரளா கரோனாவால் பாதிக்கப்படுமோ என்கிற அச்சம் நிலவியது. ஆனால் அந்த மாநிலத்தின் முதல்வர் ஐயா பினராயி விஜயன் அவர்கள் பல கடும் நடவடிக்கைகளை தன்னிச்சையாக இல்லாமல் எதிர்க்கட்சிகளோடு கலந்து ஆலோசித்து, மருத்துவ நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து, மற்ற நிபுணர்கள் எல்லாம் வரவழைத்து இதற்கு என்ன செய்யலாம், தடுப்பு நடவடிக்கை என்ன, மருந்து என்ன, தீர்வு என்ன என்று எல்லா விதமான ஆலோசனைகளையும் எல்லோரோடும் கலந்து அவர் எடுத்து இன்றைக்கு அந்த மாநிலம் மிகச்சிறந்த மாநிலம் என்று உலகம் பாராட்டுகிற அளவிற்கு, உலக சுகாதார மையம் பாராட்டுகிற அளவிற்கு இன்றைக்கு அந்த மாநிலம் இந்த கொரோனா சூழலிலிருந்து வெளியே மீண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு அன்றாடம் ஒருவரோ அல்லது இருவரோ மட்டும்தான் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள். இது என்ன காரணம் என்றால், மத்திய அரசு எதை திணிக்க முயன்றாலும் மாநிலத்திற்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, மாநில அதிகார பட்டியல் என்று ஒன்று இருக்கிறது என்பதை மற்ற மாநில முதல்வர்கள் மிக தைரியமாக மிக துணிச்சலாக அதை செயல்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கிருக்கிற அரசு அதை செயல்படுத்த முடியவில்லை. காரணம், அவர்களெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர்கள். ஆனால் இங்கே ஆளுகின்ற ஐயா எடப்பாடி அவர்கள் நியமிக்கப்பட்டவர் தானே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. இது ஒரு காரணம். அதுக்கு பிறகு அம்மையாரின் மரணத்திற்கு பிறகு பல்வேறு நெருக்கடிகள் சூழல்கள் இங்கே அமைச்சர்களுக்கு இருக்கிறது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. அதுபோல் ஒரு நெருக்கடி எடப்பாடியாருக்கும் இருக்கிறதோ என்கிற அச்சம், ஐயம், சந்தேகம் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் அவர் தன்னிச்சையாக செயல்பட முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதாவது எப்போதுமே பசி எடுக்கும்போது தான் உணவு வேண்டும், எது எப்போது தேவையோ அப்போது வேண்டும் என்பது தான் நமக்கு அவசியமாக இருக்கும். மாநிலங்கள் என்பது
தங்களுடைய மக்கள் இங்க இருக்கிற மக்களுடைய சூழல் இதெல்லாம் அறிந்த அரசு ஒரு மாநில அரசு. மத்திய அரசு என்பது மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஆளுகிற ஒரு யுனைடெட் என்று தான் சொல்ல வேண்டும். அப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, இங்க இருக்கிற தொழில் எந்த நிலையில் இருக்கிறது, சிறு குறு விவசாயிகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது மாநில அரசுக்கு தான் தெரியும். மத்திய அரசிற்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு மாநிலங்களுக்குள் வாழ்கிற பெரிய தொழிலதிபர்கள், சிறிய தொழிலதிபர்கள், சாதாரண பாமரன் கூட நிதியை கொடுக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், தானும் காப்பாற்றப்பட வேண்டும், தன் அருகே இருக்கிறவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே வரி என்கிற அந்த ஒரே என்கிற அந்த ஒற்றை கலாச்சாரத்திற்குள், ஒற்றை அதிகாரத்திற்குள் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். மற்றவைகளெல்லாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் கூட, இன்றைக்கு இருக்கிற கொடுமையான சூழலிலும் கூட அந்த சர்வாதிகாரத்தை திணிப்பது என்பது மக்களுக்கு விரோதமான ஒரு போக்கு என்று தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. எப்போதும் உயிர்களை பற்றி கவலை வேண்டும். உயிர்கள் எப்படி போனால் என்ன, அதிகாரம்தான் முக்கியம் என்று கருதுவது ஆட்சி அல்ல. அப்படி கருதுபவர்கள் ஆட்சியாளர்களும் அல்ல. ஆக இங்கே கொரோனா என்கிற இந்த சூழலிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்கிற அதை முன்னிறுத்த வேண்டுமே ஒழிய, மதத்தை முன்னிறுத்துவது, அதிகாரத்தை முன்னிறுத்துவது அல்லது அதிகார மையங்களை முன்னிறுத்துவது என்பது மக்களுக்கு விரோதமான போக்கு. அந்த வகையில் இந்த பேட்டியின் வாயிலாக மத்திய அரசை ஒரு பாமரனாக இருந்து கேட்பதெல்லாம், இந்த சூழலிலாவது அதிகாரத்தை திணிக்காமல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுங்கள், அப்போதுதான் சுதந்திரமாக இந்த மக்களை பாதுகாக்க முடியும் என்பதுதான் ஒரு பாமரனின் கருத்தாக இங்கே நான் பதிவு செய்கிறேன். அதாவது இந்த கரோனாவை பொறுத்தவரை இன்றைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஒரு மிகச் சரியான தீர்வுகளோ அல்லது எந்த நேரத்தில் இது வீரியமாக இருக்கும், எப்படி இரு குறைவாகும், லாக்டவுன் மட்டுமே இதை குறைத்து விடுமா என்கிற அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் விளக்கம் தரவில்லை, இன்றைக்கும் விளக்கம் இல்லை. உலக சுகாதார அமைப்பு நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது, 2022 வரை இந்த பாதிப்பு இருக்கும் என்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். அதேபோல் இத்தாலி, ஸ்பெயின், பெல்ஜியம், அமெரிக்கா போன்ற நாடுகள் ஜூன் ஜூலை வரை இந்த லாக்டவுனை நீட்டியிருக்கிறார்கள். ஆக பல்வேறு நாடுகளும் அவர்கள் சூழலுக்கு ஏற்ப இந்த லாக்டவுனை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்திய தேசத்தை பொறுத்தவரை இவர்கள் லாக்டவுனை அறிவித்ததிலிருந்து இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் போகிறதே தவிர குறைந்து விட்டது என்கிற செய்தி தகவல் நமக்கு இல்லை. கூடிக்கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறது. இப்போது குணமடைந்து செல்கிறார்கள் என்று திருமதி பீலா ராஜேஷ் அவர்களும் அல்லது மற்ற அதிகாரிகளும் சொல்கிறார்கள். அவர்கள் குணமடைந்து செல்கிறார்கள் என்றால் எதினால் குணமடைந்தார்கள் என்பதை இன்னும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். அது படுத்தியிருக்கிறார்களா இல்லையா என்கிற வெளிப்படைத்தன்மை இதுவரை இல்லை. அதைத்தான் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொருட்கள் கொள்முதல் பண்ணுவதாகட்டும் அல்லது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று தான் எதிர்கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதல்வர், நான் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு சொல்லுவது என்பது கொரோனா நோயை விட சர்வாதிகாரம் கொடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆளும் முதல்வருக்கு அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு ஒரு பாமரன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் ஜனநாயகம், அதுதான் இந்தியாவின் ஜனநாயகம் என்பதை முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அமைச்சர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் மே 3 வரை இந்த லாக்டவுன் போதுமா, அதற்கு பிறகு பாதிப்பு இருக்காதா என்று வலியுறுத்தி சொல்ல முடியவில்லை, அவர்களாலும் உறுதிபட சொல்ல முடியவில்லை. ஆக 20ஆம் தேதி என்று இவர்கள் ஒரு தேதியை நிர்ணயித்திருப்பது என்பது ஒரு சோதனை காக இருக்குமோ என்கிற ஐயம் கூட நமக்கு எழுகிறது. சிறு குறு தொழில்கள், விவசாய தொழில்கள், மருத்துவ உபகரண தொழில்கள் எல்லாம் செய்யலாம் என்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. ஒருவேளை சமூக இடைவெளி விட்டு அல்லது தனிமனித இடைவெளியை விட்டு செய்தால் பாதிப்பு குறைவாக இருக்கும் என்று உறுதிபட அவர்களும் தெரிவிக்கவில்லை, மத்திய அரசு மாநில அரசுகளும் தெரிவிக்கவில்லை.
ஆக 20 தளர்வு என்பது ஒரு சோதனை ஓட்டமாக இருக்குமோ என்கிற ஒரு அச்சப்பாடு ஐயம் எழுகிறது. அதேபோல் மே 3க்கு பிறகு லாக்டவுன் நீளுமா நீளாதா என்பதை இன்னும் அவர்களால் உறுதிபட சொல்ல முடியவில்லை. இதற்கு தீர்வு என்னவென்றால், என்னதான் மக்கள் வீட்டுகளுக்குள் முடங்கி கிடந்தாலும் நெருக்கடிகளை சந்தித்தாலும் கொரோனா தொற்றுக்கு தீர்வு என்பது மருந்துதான். அந்த மருந்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் அரசு எவ்வளவு தீவிரம் காட்டியிருக்கிறது, காட்டி கொண்டிருக்கிறது அல்லது காட்டுமா என்பதில்தான் இப்போது மக்களின் ஆர்வம் இருக்கிறதே தவிர, இவர்கள் சொல்லுகிற ஊரடங்கு சட்டம் என்பதை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம், இது எந்த அளவிற்கு பொருளாதார அளவில் மக்களை முடக்கி வைத்திருக்கும் என்று தெரியவில்லை. காரணம், இவர்கள் கொடுக்கிற 1000 ரூபாயோ அல்லது பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து கிடைக்கும் பணங்களோ வெகுஜன மக்களுக்கானது என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்கள் 1.5 கோடி பேர் தான் இருக்கிறார்கள், ஆனால் வாழுகிற மக்கள் ஏறக்குறைய 6 கோடி பேர். ஆக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட்ட 1000 ரூபாய் என்பது 15, 16, 17 நாட்கள் ஆகிவிட்டது. எந்த அளவுக்கு அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுத்த பணம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று யோசிக்கும்போது, பொருளாதார பக்கத்தில் இருந்து அரசு சிந்திக்கிறதா? இன்றைக்கு அரசுக்கு 2 நெருக்கடிகள் உண்டு. ஒன்று, பொருளாதார அளவில் மக்கள் பாதித்து விடக்கூடாது, பசி பட்டினியால் மக்கள் இறந்து விடக்கூடாது என்கிற ஒரு அக்கறையும் வேண்டும். பிறகு இதற்கு நிரந்தர தீர்வாக மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான மும்முர முயற்சிகள் தேவைப்படுகிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழக மருத்துவத்துறை என்பது ஒரு முன்னேறிய துறையாக இதுவரை இருந்திருக்கிறது. ஆக தமிழக மருத்துவ ஆராய்ச்சி மருத்துவர்கள் உடனடியாக இதற்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் அலோபதி மருத்துவம் மட்டுமல்ல, கேரளாவில் மதிப்பிற்குரிய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் ஹோமியோபதி, சித்தம், சித்தா போன்ற மருத்துவ பொருட்களை வீடு வீடாக வழங்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு மகிழ்வை தருகிறது. அதுபோல் அலோபதி மருத்துவத்தை மட்டுமல்லாமல் சித்த மருத்துவம், மற்ற மருத்துவங்கள் எல்லாம் இதற்கு பயன்பாடு உள்ளதாக இருக்கிறதா என்று ஆராய்ச்சிகள் பண்ணப்பட வேண்டும். எத்தனையோ கைதேர்ந்த மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சித்த மருத்துவத்தில் உண்டு, அலோபதி மருத்துவத்தில் உண்டு. அவர்களுக்கு அரசு ஊக்கம் கொடுத்து இதற்கு தடுப்பு மருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா என்று அரசு ஊக்கம் கொடுத்தால் மட்டும்தான் அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அரசு அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம். முதலாவதாக, இன்றைக்கு மகாராஷ்டிரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சிவசேனா அரசு இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே இந்த கொரோனாவின் சூழலை, இது மிக ஆபத்தானது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது, மத்திய பிரதேசத்தில் உள்ள மாநில அரசுகளை குழப்பிக் கொண்டிருந்தது இந்த மத்திய அரசு, அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருந்தது என்று சிவசேனா குற்றம் சாட்டியிருக்கிறது. ஜனவரி 30ஆம் தேதி முதல் கொரோனா பதிவு கேரளாவில் நடைபெற்றது. அதற்கு 12 நாட்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலேயே இதை அறிவுறுத்தினார்கள். அதேபோல் தமிழக சட்டசபையின் போது மன்மிகு துரைமுருகன் அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இதை அறிவுறுத்தினார்கள். அன்றைக்கு இங்கே சட்டசபையில் துரைமுருகன் அவர்களுக்கு வயதாகிவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேலி செய்தார். அதேபோல் ராகுல் காந்தி உணர்த்திய போதும், ராகுல் காந்தி உணர்த்தியதே ஏறக்குறைய 1 மாதம் கழித்து தான். காரணம், இந்த கொரோனா எவ்வளவு கொடுமையானது என்பதை வூகான் மாநிலத்தில் சீனாவில் நாம் செய்திகளாக பார்த்து கொண்டிருந்தோம், வீடியோக்களாக பார்த்து கொண்டிருந்தோம். அது எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்பதை வூகான் மாகாணம் நமக்கு எடுத்துரைத்தது. அந்த வூகான் மாகாணம் எடுத்துரைத்ததை தான் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் எடுத்து கூறினார். அன்றைக்கெல்லாம் செவி சாய்க்காத அரசு எதை செய்திருக்க வேண்டும் என்றால், இந்த கொரோனா தொற்றின் வீரியத்தை உணர்ந்த மத்திய அரசு ஜனவரி 30ஆம் தேதி கொரோனா முதல் கொரோனா பதிவாகிய போதே உடனடியாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சர்வதேச விமானங்களை எல்லாம் ரத்து செய்திருக்க வேண்டும். அப்படி ரத்து செய்திருந்தால்
சர்வதேசத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வரும் ஆட்கள் தடைபட்டிருப்பார்கள். ஒருவேளை இந்தியாவிற்கு வருகிற இந்தியர்கள் அங்கிருந்து வந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு விமான நிலையங்களிலும் மருத்துவ பரிசோதனைகள் உண்டு. அங்கே மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்திருக்கலாம். அதற்கு பிறகு அரசு என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்க வேண்டும் என்றால், ஊர்வலங்களோ பேரணியோ மாநாடுகளோ நடத்தக்கூடாது, அப்படி நடத்தினால் இந்த கரோனா தொற்று பரவுவதற்கான அபாயம் உள்ளது என்று தடை செய்திருந்தால் இந்த மாநாடு நடந்திருக்காது, அல்லது வேறு ஊர்வலங்கள் நடந்திருக்காது. தப்லீக் மாநாடு நடந்ததற்கு பிறகு கர்நாடகாவில் நடந்த ஒரு திருமணம், கர்நாடகாவில் நடந்த ஒரு திருவிழா, அதேபோல் மத்திய உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவிலுக்கான பூஜை போன்ற எல்லாமும் நடந்திருக்கிறது. ஆக மத்திய அரசு ஆரம்ப கட்டத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கொரோனா வந்து இவ்வளவு தீவிரமாக இந்தியாவை பாதித்திருக்காது என்பதுதான் இன்றைக்கு பொது செய்தியாக இருக்கிறது. ஆக நடவடிக்கை எடுப்பதற்கான தாமதத்தை மறைப்பதற்காக, அந்த தாமதத்தை மக்கள் அறிந்துவிடக்கூடாது தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சமூகத்தை குற்றம் சொல்லுகிற ஒரு மிக கேவலமான அரசியலை இங்கே சில நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிக 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 ஆபத்தான ஒரு போக்கு. இந்தியாவை பாதித்த பாகிஸ்தான் யுத்தமாகட்டும், சீனா யுத்தமாகட்டும், அல்லது ஆங்கிலேயனை எதிர்த்த அந்த யுத்த களங்களாகட்டும், இங்கே இருக்கிற அத்துணை சமூக மக்களும் ஒன்றிணைந்து போராடியதால் தான், களமாடியதால் தான் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். பாகிஸ்தானை வென்றதாகட்டும், அல்லது சீனாவின் ஆக்கிரமிப்பை அகற்றியதாகட்டும், அல்லது காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்கிரமித்த போது அகற்றியதாகட்டும், இந்தியாவின் மீது நடைபெற்ற அத்துணை தாக்குதல்களையும் நாம் எப்போது வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால், சமூகம் தாண்டி மதம் கடந்து எல்லோரும் ஒன்றிணைந்த போது தான் அதை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதேபோல் இந்த கொரோனா என்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த தாக்குதல்களிலும் அனைத்து சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து நாம் பாடுபட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் மதத்தால் பிளவுகளை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக தப்லீக் மாநாட்டை திரும்ப 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 சொல்லுவதன் மூலம் ஒரு இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் நாம் நினைக்கிற ஒரு அச்சம் எழுந்தது உண்மை, ஆனால் இன்று மக்களே மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் எப்போது பார்க்க முடிகிறது என்றால், மருத்துவமனைகளிலிருந்து அந்த தப்லீக் மாநாட்டிற்கு சென்று சிகிச்சை பெற்று குணம் பெற்று திரும்பியவர்களை வழி அனுப்பும் அந்த மக்களை பார்க்கும்போது அவர்கள் அனைத்து சமுதாய மக்களாக இருக்கிறார்கள். அந்த அனைத்து சமுதாய மக்களும் அவர்களை வாழ்த்தி உங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அனுப்புவதும், அதேபோல இஸ்லாமிய ஜமாத்துக்களை சேர்ந்தவர்கள், அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த கொரோனாவால் தாங்கள் பாதிக்கப்படுவோம் என்ற அந்த அச்சம் இருந்தும் நலிந்து போன மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று களத்தில் களமாடுவது என்பது வெகு சிறப்பாக ஒரு மனிதாபிமானத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இந்து சமூக மக்களும் மிக ஆவலாக எல்லாரோடும் சேர்ந்து கொண்டு பசியை போக்க வேண்டும், பொருளாதார சிக்கலை தீர்க்க வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மதத்தின் பெயரால் அரசியல் செய்து அல்லது மதத்தின் பெயரால் ஓட் போலரைசேஷன் என்று சொல்வார்களே, வாக்கு எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வெகு சில நபர்கள் இதை ஊதி 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 பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வன்மம் இந்திய தேசத்தின் ஒற்றுமையை சிதைக்கும், இந்திய இறையாண்மையை சிதைக்கும், இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கும், இந்தியா கட்டி காப்பாற்றி வருகிற இந்த ஜனநாயகத்தன்மைக்கு மிக ஆபத்தானது இந்த மதவன்மை. அதாவது நோயில் மதம் தேடுபவர்கள் சோற்றில் மலம் தேடுவதற்கு சமமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொரோனா என்கிற இந்த கடும் சூழலில் பாதிக்கப்படாத சமுதாயங்கள் உண்டா, பாதிக்கப்படாத தனிநபர்கள் உண்டா, அல்லது பாதிக்கப்படாத அமைப்புகள் உண்டா, இயக்கங்கள் உண்டா? இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும், மோடி உட்பட, எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருமே கொரோனாவால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த பாதிப்பிலிருந்து இந்த தேசம் மீண்டும் இந்த தேசம் ஒரு ஜனநாயக தேசமாக, பொருளாதார பிரச்சனையற்ற தேசமாக, ஒற்றுமையுள்ள தேசமாக பரிணமிக்க வேண்டுமென்றால் நமக்கு உருவாகி இருக்கிற இந்த சோதனையை அனைவரும் கரங்கோர்த்து மதம் எல்லைகளை கடந்து, சாதி எல்லைகளை கடந்து, சமூக எல்லைகளை கடந்து மனிதன் என்கிற
அந்த ஒற்றை அடையாளத்திற்குள் கரம் கோர்த்து நின்றால் நிச்சயமாக இந்த சூழலிலிருந்து வெற்றி பெற முடியும், தீர்வையும் நாம் எட்ட முடியும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நன்றி. ரூஸ்ட் நேயர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள், மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்துகிற ஊரடங்கு மற்ற செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த அறிவிப்பின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த இதற்கான நிரந்தர தீர்வு எட்டும் வரை இந்த இடைவெளி என்பதும் முகக்கவசம் என்பதும் சானிடைசர் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளும் நாம் தேவை. ஒருவேளை மத்திய மாநில அரசுகள் 20ஆம் தேதிக்கு பிறகு சில தளர்வுகளை நமக்கு கொடுத்தாலும் கூட அந்த தனி மனித இடைவெளி என்பதும் முகக்கவசம் என்பதும் மிக மிக தற்காப்பான ஒன்றாக எல்லா தேசங்களும் அறிவித்திருக்கிறது. அதை நாம் ஒரு கடமையாக செய்ய வேண்டும். இதில் நமது பாதுகாப்பு மட்டுமல்ல, நமது குடும்பத்தினர் பாதுகாப்பு உண்டு, நமது அண்டை வீட்டாரின் பாதுகாப்பு உண்டு, நமது நண்பர்களின் பாதுகாப்பு உண்டு, நம் குடும்பத்தினரின் பாதுகாப்பு உண்டு. ஆகவே கொரோனாவே இல்லை என்கிற நிலை இந்த உலகத்தில் உருவாகும் வரை இந்த தனிமனித இடைவெளியையும் தற்காப்பு நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.